உங்களை சந்தித்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு நடிகன்னா நடிச்சுக்கிட்டு இருக்கணும். அந்த அடிப்படையில் கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தேன். ஆனால் நாட்டில் இன்றைக்கி நடக்கிற நிகழ்வுகள், கொரோனாவை வச்சு இந்த அரசுகள் ஏற்படுத்துகிற பயங்கரமான பீதி, பல விஷயங்கள் உங்களை இங்கே என்ன அழகி வச்சிச்சு. ஒரு நடிகனாக எனக்கு என்ன ஆதங்கம்னா, இப்போ 15 நாள் அவங்க பாட்டுக்கு மூடுன்ட்டாங்க. இப்போ தாராள பிரபுன்னு ஒரு படம், உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த ப்ரொடியூசர் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருப்பார், அந்த மாதிரி 10 ப்ரொடியூசர், 100 ப்ரொடியூசர். படம் நல்லா ஓட போகுது, ஆகா நாளைக்கு சண்டே ரிலீஸ் ஆகுது, பார்க்கலாம் எல்லாம் கீழே, தியேட்டர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த இழப்பை யார் சரி கட்டுறது? அந்த பணம் எப்படி வரும் தயாரிப்பாளருக்கு? ஒரு தயாரிப்பாளர்கள் இல்லை. இப்போ டெக்னீஷியன் 20,000 30,000 நானே ஷூட்டிங்கை விட்டுட்டு கிளம்பி போகிறோம். குற்றாலத்தில் ஐயா அமைதியாக இருந்தீங்கன்னா பேச முடியும், தப்பாக எடுத்துக்காதீங்க, மன்னிச்சுக்கோங்க. அப்படியே 20 30 பெப்சி தொழிலாளிகள் வேலையை விட்டுட்டு வர வேண்டிய சூழ்நிலை. கொரோனா கொரோனாங்கிறாங்க, வல்லரசுங்கிறாங்க, டிஜிட்டல் இந்தியாங்கிறாங்க, சைனாவில் பரவி எவ்வளோ நாளாச்சு, என்னோட சந்தேகமெல்லாம் அங்கேயே ஏர்போர்ட்லேயே நிப்பாட்டிருக்க வேண்டியதானே, உள்ளே ஏன் விட்றீங்க? சிஏஏ, இந்த என்ஆர்சி, என்பிஆர், இந்த இதில் வச்சுட்டு ஒரு தாதி மக்கள் நாணிகள் 95 பாட்டிமார்கள் 100 நாளாக போராடிட்டுருக்காங்க, உங்களுக்கு தெரியும். இதுவரைக்கும் இவங்க யாரும் போய் பார்க்கல. ஆயிரக்கணக்கான பேர் அந்த மாதிரி 1000,000 பெருகிருச்சு, லட்சக்கணக்கான இடங்களில் போராட்டம் நடக்க போக, அதை மறைக்கிறதுக்கும் இதை ஒரு கொரோனாக்குள்ளே புழுந்துக்கிட்டு இந்த அரசு, மத்திய அரசு செய்யுங்கிறது என்னோட குற்றச்சாட்டு. நஷ்ட ஈடு கொடுக்கணும். நானே இப்போது தமிழ்நாடு அரசு குறை சொல்லலை, ஒரு வருமுன் காப்போம்னு ஏதோ பண்ணுறாங்க, சரி. அன்றாடங்காட்சி என்ன பண்ணுவான்? இன்றைக்கி உழைச்சா தான் அவனுக்கு காசு. ஆட்டோக்காரங்க லட்சக்கணக்காக கோடிக்கணக்கான பேர் இன்றைக்கி ரோட்டில் நிற்கிறான். பிரதமர் சொல்லிட்டார், வீட்டில் உட்காந்துக்குங்க, எல்லாம் வீட்டை விட்டு வெளியே வராதிங்க. என்ன கொரோனா, என்ன இப்போ என்ன வல்லரசு, என்ன கண்டுபிடி, கொரோனா அறிகுறி என்ன எனக்கு சொல்லுங்கள், யாராவது சொல்லுங்கள். 100 to 90 பேருக்கு 10 to 8 பேருக்கு சளி காய்ச்சல் இருக்கும். சளி இருந்தால் காய்ச்சல் இருக்கும், நம்புறீங்களா இல்லையா? எத்தனை பேருக்கு நம்புறீங்களா இல்லையா? அது என்ன வரவேற்று என்ன தடுப்பு? கொரோனா அறிகுறி தெரியுது, என்ன அறிகுறி சொல்லுங்கள், கொஞ்சம் டீட்டெயிலாக ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? இது வரைக்கும் தடுப்புக்கு மருந்தும் கண்டுபிடிக்கல, அது எங்கே ஆரம்பிச்சோன்னு என்ன தெரியல. அது அடுத்து உங்களுக்கு இன்னொரு சந்தேகத்தை கேட்குறேன். இப்போ கை கொடுக்கணா வருது அப்படிங்கிறீங்க, தொட்டா தீட்டுன அளவு கொண்டாந்து நிப்பாட்டிட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கிறவங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம பண்பாடை கட்டி பிடிச்சி ஆற தெளிவு கை குளிக்க வரவேற்று உட்கார வைக்கிறது தான், அதுதான் சமத்துவம், எல்லா மதங்களும் போதிக்கப்பட்டது. இப்போ வேறு மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. நான் கேட்குறேன், கை கொடுத்தா கொரோனா வருது சொல்கிறாங்க இல்லையா, சரி இந்த நோட்டு என்றீங்களே, நோட்டு நோட்டு பணம் காசு காசு துட்டு, அது எத்தனை பேர் மூலம் பரவி எத்தனை வீடுகளில் இருக்குது, எல்லா நோட்டையும் எரிச்சிட்றீங்களா, தண்ணி ஊற்றி நோட்டை கழுவுறீங்களா? அடைய எச்சியை தொட்டு தாங்க என்றோம், நோட்டு எங்கடா, நோட்டு கொடுங்க கொஞ்சம், நோட்டை இப்படித்தானே என்றோம், அதில் கொரோனா வந்திருக்கும்ல, எல்லா வீடுகளையும் போயிருக்கும்ல, இன்றைக்கி கோடிக்கணக்கான பேர் செத்துருக்கணுமா இல்லையா, ஏன் பீதியை கிளப்புறீங்க, நீங்கள் என்னமோ பண்ணுங்கள். நான் மத்திய அரசு கேட்டுக்கிறது, இப்போ 5 லட்சம் போடல, குறைஞ்சது 1500 ரூபா, இப்போ 2000 ரூபா, 5000 ரூபாது எல்லா ஏழைகளுக்கும் கையில் போய் கொடுங்க. அவன் வீட்டை விட்டு 5 நாள் வராமல் இருக்கிறதுக்கு அவன் என்ன பண்ணுவான்? ஏற்கனவே திருடிட்டுருக்கான், திருடனாக மாறுறான், செயினாக இருக்கிறான், செல்ஃபோனை பிடுங்கிட்டு போகிறான், பிள்ளைக்கு வழி இல்லை, எல்லா வேலையும் பிடுங்கிட்டீங்க, வேலைவாய்ப்பு இல்லை, பேங்கில் பணம் போட்டால் அதையும் திருடிட்டு போயிடுறீங்க, அதெல்லாம் மறைச்சி இன்னமும் கேம்பில் போடுறதுக்கு இப்படி ஒரு கொடூரமான சட்டத்தை கொண்டு வந்து, சட்டத்துக்கு புறம்பானது. எனக்கு என் மக்கள் சினிமாவுக்கு நஷ்டஈடு கொடு. நான் மாநில அரசு மத்திய அரசிட்ட கேட்டு வாங்கித்தர சொல்கிறேன். நான் மாநில அரசெல்லாம் எதுக்கலை, இவ்வளோ வருஷம் ஆகிடுச்சு, இனிமேல் எதுவும் ஒன்றும் ஆக போகிறது இல்லை, மக்கள் அதுக்கு பார்த்துக்குவாங்க. புரியுதுங்களா? உங்கள் சந்தேகங்களை கேளுங்க. நடிகனா நாளைக்கு நானே, நடிகர்கள் யார் வர்றாங்களோ, ஏன்னா முதல்வரை இதே இடத்துல வச்சு நான் தான் கதறனே, அடுத்த நாள் கௌதமி சொன்னாங்க, அடுத்த நாள் சொன்னாங்க, அவங்க பிஜேபியில் சேர்ந்துட்டாங்க. கொஞ்சம் ஒருத்தர் அமைதியாக இருங்களேன், எனக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்குது. நீங்கள் மட்டும் இப்படி பண்ணால் அப்புறம் நான் என்ன பண்ணுறது? நன்றி ஐயா. அதான் என்னன்னா, ஜெயலலிதா முதல்வரை கொலை பண்ணிவிட்டு அவங்க ஆட்சி நடத்துகிறாங்க, இது அன்றைக்கும் சொன்னேன், எல்லாமே வந்தீங்க, எத்தனை சேனலில் போட்டாங்கன்னு தெரியல, காணொலியில் அது இதெல்லாம் வந்தது. அதே மாதிரி கவுன்சிலும் காணும், எங்கே இருக்குன்னு தெரியல, காப்பாற்றுறதுக்கு ப்ரொடியூசர் கவுன்சில் இல்லை, நடிகர் சங்கம் இல்லை, எல்லாமே போச்சு. ஒரு செல்வமணி சார் பண்ணிக்கிட்டு நிப்பாட்டுங்கிறாங்க, அது என்ன அடிப்படையில் என்னென்னு தெரியல. இப்போ தொழிலாளி பாதிக்கப்பட்டிருக்கான், பெப்சி தொழிலாளியிலேருந்து டெக்னீஷியன்லேருந்து லைட்மேன்லேருந்து காஸ்டமரி மேக்கப்பு இது எல்லாமே இன்றைக்கி உட்காந்து கால் மேலே கால் போட்டு உட்காந்து சாப்பிட்றவங்க கிடையாது.
நர்சைடு கொடுங்க. இப்போ வெளிநாட்டிலேருந்து பார்த்து ஃபேஸ்புக்கில் எத்தனை லட்சம் கோடி தராங்கங்கிறாங்க, ஏதோ ஒதுக்கீடு ஒதுக்கீடுங்கிறான், அவன் ஒதுக்கிட்டு போயிடுறான். ஒரு முகக்கவசம் கூட யார்ட்டும் இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் கொரோனாவாவது கரீனாவாவது ஒரு வெங்காயம் இல்லை. வா இந்தா இப்போ முட்டை 20 கோடியா 40 கோடி 100 கோடி எவ்வளோ லாஸு புரியுதுங்களா? அந்த பா இப்படி தான் உடப்பேன். இந்தப்பா அப்பா அதெல்லாம் உடச்சு கொடு. ஒன்றும் அவர் நான் சாப்பிட்டு காட்டுறேன். ஆ மாடலாக இருக்காங்க, வேஷ்டிக்கு சட்டைக்கு பல இதுக்கு மாடல் பண்ணுறாங்க இல்லையா. இப்போ வந்து முட்டை சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க, நான் பச்சை முட்டையை சாப்பிட்றேன், அதனாலலாம் ஒன்றும் வராதுங்கிறேன். எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, சத்துணவு கூடத்தெல்லாம் மூடிட்டாங்க. அப்போ இதை உடச்சி கொடுப்பா. ஒன்றும் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா ரெண்டாக சாப்பிட்ணும். புரியுதுங்களா? அவன் என்ன பண்ணுவான், அந்த கோழி வியாபாரியெல்லாம் என்ன பண்ணுவான்? இந்த முட்டை சத்துணவு கூட மூடதுனால எத்தனையோ நூற்றுக்கணக்கான கோடி அவனுக்கு லாஸு, ஆயிரக்கணக்காங்கிறாங்க. அது எப்படி அந்த அரசாங்கம் சரி கட்டும்? சரி வேக வச்சு முட்டையை அனுப்பு, கிராமங்களுக்கு அனுப்பு, மக்களுக்கு கூட காசு கொடுங்கிறேன். நீங்கள் உட்காந்து அரசியல்வாதி சாப்பிடுவாங்க, மக்கள் எப்படிங்க சாப்பிடுவான்? ஏழை வாழைக்கு என்ன பண்ணுவான்? பிரதமர் உட்காந்துக்கிட்டு 22ஆம் தேதி வராதிங்க வெளியே, இதுக்காக நீங்கள் பிரதமராக உட்காந்துருக்கீங்க? உங்கள் சந்தேகம் என்ன கேளுங்க. நானாக பேசிட்டு போனால் நல்லா இல்லை. இன்னொரு முட்டை வித்தியோர் பர்மிஷன் குடிச்சிக்கிட்டுமா? குடிச்சிக்கிட்டுமா? நன்றி. சார் இன்னாத வரைக்கும் என்ன பேசிகிட்டு இருக்கேன் நான்? இது வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சிங்க இந்த வல்லரசு? வீணான புரள் இல்லைங்க, நான் நம்புகிறேங்க. உன்னோட தடுப்பு ஆயுதம் பெற்ற ஒட்டுமொத்தமாக ஏர்போர்ட் இருக்குல்ல, வெளிநாட்டுக்கார வரையில் அப்படி நிப்பாட் இப்போ கிடாப் கிடாப். உள்நாட்டுக்கார வரானா? 5 நாள் செக் பண்ணு இருக்கா, டிக்ளேர் பண்ணி அனுப்பிச்சிரு, இல்லைன்னு அனுப்பிச்சிரு, இல்லாட்டி அனுப்பாத. 1 மாதம் 4 பேரை நிப்பாட்டுறதுக்கு 180 கோடி மக்களை ஏன் வதைக்கிற? எதுக்கு வதைக்கிற? இது அப்பட்டமான குற்றச்சாட்டு. இந்த சிஏங்கிற மடத்தனமான முட்டாள்தனமான நான் ஒரு கேள்வி கேட்குறேங்க. ஆதரவாக பல பேர் இருக்கலாம், உங்கள் கருத்துக்கள் இருக்கலாம். இவ்வளோ பெரிய கேவலமான இது ஒரு லா கொண்டு வர்றாரு அமித்ஷா அவர்கள் அங்கே சொல்கிறாங்க. ஆனால் லாவில் கொண்டு வந்துட்டாங்க, என்ஆர்சி எம்பிஆர் அமலாகுது. அதில் அப்பா சர்டிஃபிகேட் கொண்டா, பிறந்த தேதி கொண்டா, இல்லாட்டி ரிஜிஸ்டர் லோக்கலுக்கு டவுட்ஃபுல்னு எழுதி கொடுத்துருக்காங்களா இல்லையா, அது தானே எடுன்னு சொல்கிறாங்க. அதில் என்ன தப்பு, என்ன தப்புங்கிறேன் நான். என்ன அங்கே ஒரு ரெண்டு நார்த் இந்தியா ஃபுல்லாக நாறுது, நார வைக்கிறாங்க. அவங்க கேட்குறாங்க, ஏங்க இந்த தேர்தல் ஓட்டு ஓட்டர்ஸ் கார்டு, அந்த கார்டை வச்சு தான் தேர்தலில் நின்ன பிரதமர் சாய்வாலா, தேர்தலில் நின்ன ஒரு தடிப்பார், தடிப்பார்னா நாட்டை விட்டு ஒதுக்கப்பட்டேன், 1.5 வருஷம் குஜராத்தில் இருக்கக்கூடாதுன்னு சாபான வழக்கில் தண்டிக்கப்பட்டு இதெல்லாம் பண்ணி யாருங்கிறது உங்களுக்கு தெரியும். அவங்க இன்றைக்கி கிரக மந்திரியாகவும் கிரகம் பிடிச்ச மந்திரியாகவும் எதோ இருக்கார் அவர் பிரதமர். அந்த அட்டையை வச்சு தானே நீங்கள் பிரதமர் ஆனீங்க? நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள். அந்த ஓட்டர்ஸ் ஐடியை வச்சு பிரதமர் ஆனவர் அந்த ஓட்டர்ஸ் ஐடி செல்லாதுன்னு சொன்னால் சிறப்பால் அடிக்க வேணாம், முட்டாள்தனம் வேணாம். அப்போ நீ மேலே ராஜினாமா பண்ணு, பதவியை ராஜினாமா பண்ணுங்கள். இது ஐடி வச்சு தானே வந்தீங்க, ஆதார் கார்டு வச்சு தானே வந்தீங்க, எனது ஆதார் எனது அடையாளம் சொல்கிறீங்களா இல்லையா? ஏங்க இங்கே தாங்க வச்சு எடுத்தாங்கன்னு வீட்டுக்கு வந்து என் ஃபேமிலி ஃபுல்லாக கண் கருவிழி 10 விரல் ரேகை காது மூக்கு எல்லாம் போட்டோ எடுத்தான். நீ எடுத்துகிட்டு போங்க, மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு யாருமே குறுக்கே இல்லை. இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக வெளியே வராதம்பாங்க, நாளைக்கு அதே பாணியில் கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. யோ எட்டை விட்டு வெளியே வராதீர்கள்ட்டு வண்டி கொண்டு போய் ஏதாவது தொகுதி தொகுதியாக இருக்கிறவங்கள கொண்டு போய் எங்கே போடுவான்னு தெரியாது, யாருக்கும் தெரியாது. அதுக்கான முன்னுதாரணம் இது. 400-500 பேர் பச்சை படுகொலை பண்ணியிருக்காங்க இந்த 24-25ல். நான் குற்றம் சாட்டுகிறேன் அமித்ஷாவின் மீது. நீங்கள் எங்கே காமிச்சிங்க? இப்போ 4ஆம் தூண் ஜனநாயகத்தின் நடுநிலையாக இருக்கீங்களா நீங்கள்? ஏழைப்பாளையில் பக்கம் இருக்கீங்களா? நடுநிலையாக வேணாம், நீதியின் பக்கம் இருக்கீங்களா? யார் இருக்கீங்க, எந்த பத்திரிக்கீங்க? இதே மாலை முறைச்சிட்டு தொலைக்காட்சி போகிறீங்களா, போய் காட்டுறீங்களாங்க? இதே தந்தி தொலைக்காட்சி, சன் தொலைக்காட்சி, News 7 அங்கே நேரடியாக அங்கே பாதிக்கப்பட்ட வீட்டை காமிச்சிங்களா? 400-500 பேரை வெட்டி சுட்டு தள்ளிட்டாங்க, போலீஸ் துப்பாக்கி எடுத்து கொடுக்குறதுங்க, 300 பேரை ஊபியிலேருந்து கொண்டு வர்றாங்க. அவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது பிரதமர் போய் பார்த்தாராங்க? நான் உங்களை கேட்குறேன், பத்திரிக்கையாளர்களை கைகூப்பி கேட்குறேன், அமித்ஷாவோ பிரதமரோ அந்த பாதிக்கு 10 கிலோமீட்டரில் இருக்காங்க. டெல்லி எத்தனை பேர் போயிருக்கீங்க? அந்த பகுதிக்கு போய் பார்த்தீங்களா? பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன செஞ்சுருக்கீங்க கேட்குறேன். செஞ்சுருக்காங்களா இல்லையாங்கிறேன். அவங்க மக்கள் தானே, அவங்க இந்திய குடிமக்கள் தானே. அது எதுவுமே பேசாத அந்த எங்க 95 வயசு தாய்மார்கள் இந்து தர்மத்தில் அவங்க தான் கடவுள், பெண்கள் தான் கடவுள். நம்ம நிற்கிற எல்லாமே ஒரு பெண்ணால் படைக்கப்பட்டவர்கள், அவங்க வயிற்றுலேருந்து வந்தோம்.
தொண்ணூத்தஞ்சு வயசு தாய்மார்கள் போராடுறாங்களே, அம்மா என்னம்மானு உங்கள் அம்மாட்ட போய் கேட்குறீங்களா? நீங்கள் கேட்டால் என்ன தப்பு? இது வரைக்கும் போயிருக்காங்களா? இவங்களை எப்படி நம்புறது? நீங்கள் தான் கேள்வி கேட்கணும். அதான் நான் மட்டும் பைத்தியக்காரனாக தெரியல. அதையா முஸ்லீம்கள்னு சொல்கிறீங்க? ஏங்க ஏங்க, இங்கே சகோதரத்துவங்க நிச்சயமாக அவங்களால ஜெயிக்க முடியல, அவங்கள வெல்ல முடியலன்னு தான் அங்கேயே நடத்தினோம். அதுவும் அப்படியே மசீலன்னு போட்டு அந்த மக்களை போய் பார்க்காம இந்த மாதிரி திணிப்பை செய்கிறாங்க. இது இன்றைக்கி நேரம் செய்கிறாங்க. இந்தியாவில் எத்தனை பேர் பாருங்க, தமிழ்நாட்டில் விஜயபாஸ்கர் அமைச்சர் சொல்லிட்டார், ஒருத்தர் கூட இல்லைன்ட்டார். எங்க இருந்திருக்காங்க இந்தியாவில்? தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருந்திருக்காங்க? பாதிப்பு எப்படி இருக்குது காட்டு. நான் கை கொடுக்குறேன், நேரவா கை கொடுக்குறேன், வா கூட்டு போங்கண்ணே, நான் வரேன். உங்கள் முன்னாடி பச்சை முட்டையை குடிச்சு காமிச்சேன், முட்டையில் பரவும் நாங்களா இல்லையா? அட இருக்கட்டுங்க, நீ வல்லரசு தாங்க. இதே மாதிரி இங்கே பாருங்க, அவங்களால முடியல, பார்த்துக்கிட்டு இருக்கமா இல்லையா? சுதந்திர இந்தியாவில் சுதந்திரத்துக்கு அப்புறம் இங்கே கேளுங்க, கேள்வி கேட்டுங்க, பதில் கேட்டுங்க. சுதந்திர இந்தியாவில் சுதந்திரத்துக்கு அப்புறம் நடக்கிற மிகப்பெரிய போராட்டம்னு உலகமெல்லாம் எழுதப்பட்டுச்சு. அதை உனக்கு உண்மையான முறையில் போய் அதை என்னன்னு கேட்டு, விஜய் என்ன சொல்லியிருக்காரு தளபதி? தம்பி விஜய், நீ மக்களுக்காக ஒரு சட்டமே தவிர ஒரு சட்டத்தை ஏற்றிட்டு அதில் திணிக்காதேன்னு தைரியமாக ஒரு தம்பி சொல்லுதா இல்லையா? ஆ, அது என்ன சொல்லலை? யார் சொல்லலை? அவங்க எவ்வளவு பெரிய கொடூரம் நடந்திருக்கு, பல்லாயிரக்கணக்கான பேர் கைகால எழுந்து சோத்துக்கு. சாதாரணங்க டெல்லி நிஜாமுதீன் போய் பார்த்தீங்கன்னா, நாங்கள் நாம் தமிழர் இன்னைக்கு ஒரு வழக்குக்காக போயிட்டு இந்த இது இவிஎம் இதுக்காக நான் டிசம்பர் 2 போட்டேன். அப்போ 200 ரூபாயில் 6 பேர் சாப்பிட்டேங்க. இந்த 7 மக்கள் 2 ரூபாயில் அந்த நான் ரொட்டியும் பீஃப் இது அப்படியே கொத கொதன்னு அந்த குழம்பும் இந்த தால் ரைஸ் இவ்வளோ குறைஞ்ச விலையில் சம்பாதிக்கிற வேலை செஞ்சு சம்பாதிக்கிற ஏழை மக்கள், வெட்டி கொன்னவங்க அந்த பாதி எல்லாம் அப்பாவி ஏழைங்க, 90 வயசு 80 வயசு பச்சை குழந்தைகள். ஒரு முதல ஷாட் பார்த்தேன் காணொலியில், நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒரு மான கவி இருக்குது, மான ஒரு முதல்ல கவி இருக்குங்க, நீங்களாம் அதை சேர்க்கணும். அந்த மான் வந்து இப்படி கவி இருக்குது, நான் என்னடா எதனால் விட்டுச்சின்னு மறுபடியும் ரீப்ளே பண்ணி பார்க்குறேன். அந்த வயிறு இப்படி இப்படி ஏங்குது, அந்த மான் கண்ணு தெரியுது முகத்தில், முதல்ல அப்படியே வச்சுருக்குது வாயை, அந்த உள்ள குழந்தை அந்த குட்டி அசைது கர்ப்பமாக இருக்குது. அந்த மான் அப்படியே விட்டு போட்டு தென்னா திரும்பி போகுதுங்க. முதலைங்க, ஒரு முதலை, அது எந்த சர்ச்சுக்கு போகுது, எந்த தர்காவுக்கு போகுது, எந்த கோயிலுக்கு போகுது? ஒரு முதலைங்க, அதுக்கு இருக்கிற இறக்கம் கூட ஒரு மனுஷனுக்கு வேணாம். மனுஷன் பெண் கீறி குழந்தைய தூக்கி நெருப்பில் போட்டு வாட்டுறது இதெல்லாம் இதுதான் மதவாதம். இதைத்தான் நான் எதுக்குறேன், ஒரு சாதாரண பிரஜையா. இது அடிப்படை மதவாதம், எதாக இருந்தாலும் நான் செருப்பால் அடிப்பேன். நாளைக்கு எந்த ஒரு அடிப்படை மதவாதமும் எந்த நாட்டையும் வழிநடத்துனது கிடையாது. பாகிஸ்தான் மற்ற நாடுகள் சீரழிஞ்சது அதுதான் காரணம். இந்தியா ஒரு ஒப்பற்ற ஒரு நாடு, அனைத்து மக்களுக்கு சொந்தமான, அனைத்து மதங்களுக்கு மார்க்கங்களுக்கு சொந்தமான, இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் ஈசாய் இன்னும் எத்தனை மதங்கள் இருக்கோ அத்தனைக்கும் சொந்தக்கார நாடு. அப்பட்டமான குற்றச்சாட்டு அரசாங்கம் செய்கிறது தவறு. இப்போ தூக்கிட்டாங்கல்ல தமிழ்நாட்டில் மிரட்டி சார், போலீஸை வச்சு முந்தைய நேற்று மத்தியானம் நேற்று நைட்டு 10 மணிக்கு கண்டு அப்புறம் என்ன கண்டுபிடிக்கலையில, நாண்டுக்கிட்டு சாவுங்களேன், கண்டுபிடிக்கலையில நாண்டுக்கிட்டு சாவுங்களேன், சரி கண்டுபிடிக்கலையில இப்போ வந்திருக்குல்ல, எதனால் செத்தானு உங்களுக்கு என்ன தெரியும்? அந்த பயத்திலே செத்து போயிடுவான், சளி பிடிச்சிருக்கும், காய்ச்சல் வந்திருக்கும், கொண்டு போய் கோட்டு உட்கார வச்சுருப்பான், அந்த பயத்திலேயே செத்து போயிருப்பான். ப்ளீஸ், சிஏவுக்காக போராடின இஸ்லாமிய மக்களே வந்துட்டு இதுக்காக கொரோனா வைரஸினுடைய தாக்கத்தினால யாரு சும்மா வாழை வச்சு தலையாட்டிக்கிட்டு இருக்கிற ஜால்ரா போடுறவங்களை சொல்லாதீங்க, இஸ்லாமிய மக்கள்னு பிரிக்காதீங்க. அவங்க வற்புறுத்தப்படுறாங்க. இப்போ கார் பார்க்குக்கு போகிறேன், எல்லாம் பூட்டு போட்டிருக்குது. சாதாரண பார்க்கு பார்க்கில் ஒன்றாலையும் முடியல, நடக்க முடியல, எல்லா இடத்துலையும் ஒரு ஜனநாயக இதில் ஒரு இராணுவத்தை விட மோசமான ஒரு கட்டமைப்பை கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. நமக்கு எந்த உரிமையுமே இல்லாமல் போச்சு. நீ நான் சொல்கிறேன், 2 மாதமாக நிலவுதில்லை,
மூணு மாதம் நிலவதில் உள்ளே ஏன் விடுறீங்க? புல்வாமாவில் என்ன நடந்துச்சு? ஒரு பொறா பாகிஸ்தானை தாண்டி வர முடியுமா? சுற்றுமா 350 கிலோ ஓட அந்த வண்டி எப்படி வந்துச்சு? நான் அரசு ஏற்று பேசலை, எந்த அரசையும் இந்த மாநில அரசையும் ஏற்று பேசலை. நான் போய் முதல்வர் சந்திச்சு நஷ்டேடு கொடுங்கன்னு கேட்குறேன். இப்போ நீங்கள் நான் ஏதோ வசதியாக உட்காந்துருக்குறீங்க, நான் சம்பாரித்து ஏதோ குழந்தைகளை வச்சு ஏதோ இருக்கிற அரிசி ஒரு வச்சு சாப்பிட்ருவோம். ஏழை அன்னைக்கு போனால் தான் வேலை செய்ய முடியும். ஆட்டோக்காரன் பல மாலுக்கு முன்னாடி கூலிய அந்த காய்கறி பயிரிடுறவன் தக்காளிலாம் அழுகி போயிடும், டேட் எக்ஸ்பயர் ஆகிடும். சரவணா இதில் என்னென்ன இது எக்ஸ்பயர் ஆகிட்டா விடுவீங்களா? டேய், ஒரு நாள் தள்ளின்னு கேஸ் போடுவீங்களா இல்லையா? அவன் 500 பேருக்கு சம்பளம் கொடுக்கணும், அதுக்கு வழி சொல்லு. நீ சொல்கிறல மாட்டு முத்திரை குரோமியம் குடித்தா நல்லா போயிருன்னு கொடு. அவன் தான் லட்சக்கணக்காக சம்பாதிச்சு போகிறான், கொடு. சரி பண்ணு, நீங்கள் சொல்கிறீங்கல்ல அது என்ன இது வேப்ப தண்ணி நிலவேம்பு அதை கொடுத்தா சரியாயிருங்கிறாங்க. சரி கொடு, ஏதோ ஒன்று கொடு. நீ என்ன பண்ணியிருக்க? எவ்வளோ லட்சம் கோடிகள் வாங்குற மக்களுக்கு காசு கொடுப்பா, நீ ஏன் ஒதுக்கி ஒதுக்கி தள்ளிட்டேன் போகிறாங்கிற? தமிழ்நாடு அரசு இதன் மூலம் நான் வேண்டிக்கிறது மத்திய அரசிட்ட வாங்கி உடனடியாக பணம் தட்டில் வரிக்கட்டில்னா வீட்டுக்கு வந்துடுறாங்கல்ல, கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கய்யா. அதே மாதிரி வீட்டுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஏழை பாழைக்கு 2000 5000 5000 எல்லாத்துக்கும் கொடுங்கங்கிறேன். கொடுங்க, பாதுகாத்துங்க. என்னங்க பண்ணுவாங்க இவன்? ஏழை பாழை குடும்பம் உள்ளவன் என்ன பண்ணு, வேலைக்கே போகாமல் வீட்டில் இருக்கிறவன் எப்படி பண்ணுவான், என்ன சாப்பிடுவான், அதுக்கு சொல்லுங்கள். அதுதான் நான் சொல்கிறேன். அதே நேரத்தில் உங்களுக்கு சந்தேகத்தை சொன்னேன், கை கொடுத்தா வருதுங்கிறீங்க, ஃப்ளைட்டில் வந்து வந்துட்டா அங்கிட்டே உண்டாங்கிறீங்க, நோட்டு என்னாமல் எவனாவது இருப்பானா? நோட்டு நோட்டு அண்ணே பேசுகிறவங்க கேளுங்க, நோட்டு நோட்டு அதில் வராதா கொரோனா? கொரோனா ஊரை எண்ணி எண்ணி அடிக்க வச்சுருப்பீங்கள்ல, அதை ஓட்டி தண்ணி ஊற்றி சோப் போட்டு கழுவுங்க, இல்லை எரிச்சிருங்க எல்லா நோட்டும். நான் நோட்டு மூலம் பரவமாக பரவாதா? போடு, தடை போடு, அப்போ தான் நம்புவோம். டேய், யாரும் நோட்டு கையில் வைக்காதீங்க, உங்களுக்கு வீட்டுக்கு அரிசி பருப்பு வந்துடும், சொல்லு, நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். வேணாம்ப்பா, நல்லதுப்பா, எனக்கு தேவை மக்களுக்கு ரிலீஃப். என் மக்கள் சினிமாவுக்கு கவுன்சில் இல்லை, சங்கம் இல்லை, ஏதோ இருந்தால் அந்த ராதாரி இருந்தார், ஏதோ பண்ணுவோம், போராட்டம் பண்ணுவோம், அவர் போய் அங்கே நின்றுக்கிட்டாரு, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நீ யாருங்க? நம்ம யாருங்க? நம்ம எல்லாத்துக்கும் முன்னோடிங்க, எல்லாத்துக்கும் முன்னோடிங்க. நம்ம நாட்டிலேருந்து தாங்க ஆன்மீகத்துலேருந்து எல்லாமே போயிருக்குது. புத்தம் பரவினது எங்கே, எலுமின் விலுமின்னு போட்டு என்னென்ன சாதனைகள் பண்ண நம்ம பூமிக்கு எப்படிங்க வரும்? இது சூடு பூமி, இந்த சூட்டுக்கெல்லாம் கொரோனா வராது, அதான் கரீனாவும் வராதுங்க, இதுலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறேன். அப்படியே வந்துச்சு, இதை பயன்படுத்திக்கிட்டு மக்களை பயங்கரமாக பீதி அடைய செய்கிறதுக்கு ஒரு அரசாங்கங்கிறேன். எந்த ஊரடங்கு உத்தரவு? அவரால் அதான் செய்ய முடியும். ஏற்கனவே வேலை கொடுக்க முடில, வேலை செய்யணும்னு அவங்களுக்கு பிடிக்காது. பூட்டி கடந்த ஊரடங்கு உத்தரவு திரும்பி பார்த்தா ஏழைலாம் வீட்டுக்குள்ளே செத்து கிடப்பான், சோத்துக்கு ஒன்றும் இல்லாமல். பக்கத்து வீட்டுக்காரே ஒன்றும் கொடுக்க மாட்டேன், இல்லை எங்களுக்கு 2 கிலோ அரிசி தான் இருக்குன்றோம் சார். இதை கூட்டுறதன் மூலம் நான் புறக்கணிக்க ஆதரிக்க அது கிடையாது. ஒரு பிரதமர் ஒரு நல்ல மனுஷன், ஆகா டிவியில் வர்றாருப்பா, ஊரடங்குத்தை சொல்கிறாருப்பா, அங்கே இருக்கிற 2000 பேர் உட்காந்துருக்காங்களே பெண்மணிகள், அவர் போய் பார்த்தார். அவர் ஏங்க, நீங்கள் கேட்கணும்லங்க கேள்வி, நீங்கள் கேட்குறத நான் கேட்குறேங்க. நான் நடிப்பு தொழில் பாதிக்கப்பட இருந்தாலும் நான் கேட்குறேன், நான் ஒன்றும் ரஜினிகாந்த் இல்லை, நான் ஒன்றும் விஜய் இல்லை, ஆனால் நான் எப்போ தேவையோ அப்போ உங்களை சந்திச்சிருக்கேன், அதுக்காக பிளம்புற சிறைக்கும் போயிருக்கேன், நியாயத்து பக்கம் தான் நான் நின்றுருக்கேன். நான் விளம்பரத்துக்கு பேசணும் அல்ல, உயிரை பணையை வச்சு தான் நான் இங்கே. எங்கே கரோனா, நான் வா கை கொடுக்குறேன் வா. முதல்ல ஒன்று இருக்கணும், சீனாவில் கண்ட்ரோல் ஆகிடுச்சுங்கிறாங்கல்ல, எதை வச்சு கண்ட்ரோல் பண்ணாங்க? இது எப்படி சோப் போட்டு கழுவிட்டால் மட்டும் அந்த கொரோனா போயிடுமா? இவ்வளோ பெரிய ஆளை காலி பண்ணுற நோய், சோப் போட்டு கழுவி எவனோ அந்த சானிடரி விற்கிறவனுக்கு கமிஷன் போகுதோ என்ன தெரியல எனக்கு, எனக்கு ஒன்றும் புரியல. பிரதமர் அற்புதமான மனிதர், உலகமெல்லாம் சுத்தியாச்சு, இந்த 6 மாதமாக மனுஷனால் எங்கேயும் போக முடியல. ஏங்க இவர் நியாயவாதி கேட்டுக்கிறேங்க, ஒரு சட்டத்தை இப்படி பாஸ் பண்ணிக்கிங்க தவறு, இது உங்களுக்கு தோணுதா இல்லையாங்க? நீங்கள் எல்லாருக்குமே இந்த சட்டம் மோசமான ஒன்று, எவ்வளவு கேணத்தனமாக எவ்வளவு பேத்தனமாக ஒரு அப்பா சர்டிஃபிகேட்டை கொண்டான்னு கேட்குறேன். அதுதான் டாக்குமெண்ட்டு, இது செல்லாது நெய்ச்சி, அதான் நெய்ச்சலைங்க ஓட்ட சார், நெய்ச்சலைங்க. அப்புறம் என்ன மயிருக்குடா இதெல்லாம் கொடுத்த, இதை வச்சு தான் நான் ஜெயிச்சிருக்கேன், நீ கேன்சல் பண்ணுங்கிற, உன் பதவியை காலி பண்ணு, அதை வச்சு தான் நீ போயிருக்க. நான் கேட்குறதுக்கு பதில் நியாயமாக பேசு, அல்ல முதல்ல உங்களோடதை கொடுங்க, அவங்க கேட்குறத தாதிமாக்களை போய் இல்லைப்பா சரி நான் இந்த கிளாஸை எடுத்துறேன், டிங்கிற கிளாஸை எடுத்துறேன், இவ்வளோ நாள் போராடிட்டீங்க அம்மா தாய்மாரிம்மா,
ஏங்க 95 வயசு பெண்மணிகள் இன்றைக்கி அப்படியே பனி கட்டி மழை பெஞ்சதுங்க, பனிக்கட்டி ஆலங்கட்டி மழை டெல்லியில் பெய்யுது, 0 டிகிரி குளிர், அதில் அவங்க நின்று போராடி இன்னமும் போராட்ட காலத்தில் இருக்காங்க. அவங்கள நீ மனசை வெற்றி கொள்ள முடியல, இதை திணிக்கிற. இன்றைக்கி ஜும்மா எல்லாமே போய் தொழுவோம், அதை நீ இது வந்து தடுங்க. ஒன்றும் அங்கே ஒன்றும் பண்ண. இப்போ எங்கே கொண்டு வந்துட்டீங்க? மன்சூர் அலிக்கான அதை சொல்லக்கூடாது. இந்த மாஸ்க் பெண்கள் போடுறாங்க, எங்கள் குழந்தைகள்லாம் போடுறதில்ல, இப்போ கடைபிடிக்கிறாங்க, அவங்க இதில் நான் தலையிடுறதில்லை. எல்லாத்தையும் மாஸ்க் போட வச்சுட்டீங்க, இப்போ நீங்கள்லாம் போட்டிருக்கீங்க, புரியுதுங்களா? அங்கே டெல்லி சாயின்பாகில் எல்லாம் போட்டு தான் பேசுகிறாங்க. அவங்க கேட்குற கேள்வி ஒன்று ஒன்றுக்கும் நாண்டுக்கிட்டு செத்து போயிருக்கணும் என்ன அப்படி கேட்குறாங்க பெண்மணிகள். ஹிந்தி தெரிஞ்சவங்க பார்த்துருப்பீங்க, நீங்களே கேளுங்க. என் பக்கம் ஏதாவது தப்பு இருக்கா? நான் அரசுக்கு தாழ்மையுடன் தமிழ்நாடு அரசை வேண்டிக் கொள்வது, மாண்புமிக்க எடப்பாடி அவர்களை, மாண்புமிக்க துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களை, மத்திய அரசிடமிருந்து மிகப்பெரிய அதிக நிதியை உடனடியாக பெற்று இந்த மார்ச் 31 வரை அனைத்து பிரிவினருக்கும் 2000 to 5000 to 10000 என்ன மாதிரி ஆளுக்கு ஒரு 20000 ரூபா மாதத்துக்கு, உங்களுக்கு பத்திரிக்கைகள் எல்லாத்துக்கும் உடனே கொடுக்கணும். அக்கௌண்ட்டில் போட்டால் உடனே பேங்க் கார்டு எடுத்துக்குவான். வீட்டோட வீடை நைட்டு எப்படி ஓட்டுக்கு பணம் கொடுப்பீங்களோ அந்த மாதிரி கொடுங்க ஐயா, அதுதான் என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் ஐயா. ஓட்டுக்கு 2000 கொடுக்குறீங்க, அங்கிட்ட 5000 கொடுத்துருக்காங்க, 3000 ரூபா கொடுத்துருக்கீங்க. இந்த என் நாட்டு மக்களை காப்பாற்ற, உங்களை ஓட்டு போட்டு பதவியில் உட்கார வச்ச மக்களை காப்பாற்ற, எல்லா நடிகர்கள் உள்ள எல்லா கிராஃப்ட்டும் விவசாயி எல்லாத்துக்கும் நைட்டு ஒரு நைட்டாக இன்றைக்கே போய் சேர்ந்துடணும். 22ஆம் தேதிக்குள்ளே போயிடணும். பிரதமர்கிட்ட வாங்குங்க, தராமலாக இருக்க போகிறாரு. 2 லட்சம் கோடி தூக்கி இறஞ்சி பதவியில் உட்காந்துருக்காருல, இவிஎம்எல் எல்லாம் மோசடி பண்ணி 2 லட்சம் கோடி. சொல்லுங்க ஐயா. அதை எப்படி அங்கே மெயின்டைன் பண்ணுவீங்க? ஒரு மீட்டர் இடைவெளியில் ஒன்றுமே நடக்காதுண்ணா. அவன் என்ன சொல்கிறான்? என் படத்தில் வெட்டு ஒன்று துண்டுன்னு நான் சொன்னது தான் சொல்லுவான். வெட்டு ஒன்று துண்டு என்ன சொல்கிறேன்னா, அது படத்துக்கு ப்ரொமோட் ஆகிடும், அது வேணாம். அதாவது இவங்க விற்கிற சரக்கை கிட்னி கனையோ பித்தப்பை குடல் சிறுகுடல் பெருங்குடல் எல்லாம் சலடை ஆகிடும், கொஞ்ச நாள் செத்துடுவான். எனக்கு தெரிஞ்ச பார் ஓனர் ஒருத்தர் சொன்னார், சார் இங்கே பாருக்கு வர ஆள் 6வது வருஷம் போஸ்ட் ஓட்டிடுறாங்க, 6 வருஷத்தில் செத்து போயிடுறாருன்னு ஒரு பார் ஓனர் சொன்னார். அதனால் சத்தியமாக தண்ணி அடிக்கிறவங்களுக்கு கொரோனா வராது. ஏன்னா கொரோனாலாம் எந்த மூலைக்கு, இது போனவொன்னு அடிச்சல்ட்டு போயிடுங்க, வர சாவடிச்சிடும். சரி போ, நான் எப்பேற்பட்ட ஆள், அரசு ஒன்று எல்லாத்துக்கும் குவார்ட்டர் கொடுக்கலாம், அதான் எல்லாத்துக்கும் குவார்ட்டர் கொடுக்கலாங்கிறேன். எல்லாத்துக்கும் நான் கூட ஆதரிக்கிறவன் இல்லை. நான் இங்கே பாருங்கள், வெஜிடேரியனாக இருந்து கற்றுக்கிட்டது நான் அஜித் சார்ட்டு இருந்து வரலாறு படம் நடிச்சிட்டு கீழே 20 கிலோ குறைஞ்சார். வெறும் காய்கறி நான் அதன்படி தான் பச்சை காய்கறியெல்லாம் சாப்பிட வச்சு காமிச்சிட்டு இருந்தேன். இப்போ காலத்தின் கட்டாயம் அப்போ சிக்கன் ரெடியாக இருந்தால் அனுப்பப்பா, சிக்கன் அதாவது கோழிக்கறி சாப்பிடுங்க, முட்டை சாப்பிடுங்க, வியாபாரிகளை வாழ வைங்க, புரியுதுங்களா? அதுதான் என்னோட வேண்டுகோள். நீங்கள் எதுவும் கேட்டதுங்க, என்ன முன்னெச்சரிக்கை எடுக்குது, என்ன வெங்காயம் எடுக்குதுங்க பாருங்க. இப்போ வருமானம் போயிடும்ல, ஐயோ அரசாங்கம் காப்பாற்றணும் இல்லையா, மக்களை காப்பாற்றணும் இல்லையா, அப்போ ஒயின் ஷாப் நடந்தால் தானே வருமானம் வரும். அதனால் எனக்கு தலைமையான மீண்டும் மீண்டும் தமிழக அரசை நான் தாழ்பணிந்து கைகூப்பி கேட்டுக்கொள்கிறேன். மக்களுக்கு ஏழைபாளைகளுக்கு எல்லாமே ஏற்கனவே பணச்செல்லாமே இல்லை, பிரதமரும் சரி அமித்ஷாவும் சரி இவங்க எல்லாம் நம்பிக்கை இல்லாத வாக்குறுதி தானே கொடுத்தாங்க. பணச்செல்லாமையை போய் எத்தனை பேர் நின்னோம், சினிமாக்காரன் எத்தனை 1 லட்சம் கோடி நாசமாக போச்சு. பணச்செல்லாமையில் 2000 ரூபா இது நோட்டு செல்லாதுன்னு ஒன்று எந்த தேட்டரில் ஒரு ஆள் இருந்தானா? எல்லாம் பேங்க் வாசல்லே நின்னோம், எவ்வளோ பணம் போச்சு, ஏழை பாலை சுருக்கு பயில் இருந்தது, ஏழை பாலைகளை எல்லாம் சாவடிச்சுட்டு அங்கே முன்னாடியே 30% 40% பெரிய அதானி அம்பானி அகர்வாலுக்கெல்லாம் தங்க பிஸ்கட்டாகவும் டாலராகவும் 40% கவர்மெண்ட் வாங்கிக்கிட்டோம், மாற்றி கொடுத்துட்டாங்க. இது உண்மையா இல்லையா? இப்போ இதுவும் அதே மாதிரி ஏதோ ஒன்று நடக்குது. எல்லாம் வீட்டுக்குள்ளே போயிடுங்க, வெளியே வராதிங்க, 5 மணி ஆனவுடனே கை தட்டுங்க, சத்தம் வெளியே கேட்கக்கூடாதான், உள்ளே போய் ஏதோ காலி பண்ண போகிறாங்க. அல்லது இது ஒரு மானிட்டர் முதல் ஒத்திகை, அடுத்து நான் சொல்கிறேன் கேளுங்க. கொஞ்ச நாளில் உங்களுக்கெல்லாம் கணக்கெடுப்பு எடுக்கணும், அதனால் எல்லாம் வீட்டுக்குள்ளேருங்க. என்னடா ஜனநாயகம் இது, நீ நட்டு நாடு ஃபுல்லாக பறப்ப, இப்போ பறையன், இப்போ பறந்து போயிடு, நாடு நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும். அந்த சைனாக்காரன் வந்தார், நல்ல மனுஷன், கை கொடுத்தாரு, பண்ணார், மெல்லாம் பார்த்துட்டு போனார், போனவுடனே கொரோனா வந்துருச்சு, எங்கேயோ இருந்து விட்டுட்டாங்க. கொரோனாவும் கரீனாவும் சொரானாவும் ஒன்றும் கிடையாது ஐயா, என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கலாம். அதில் பீதியிலேயே 10 பேர் செத்து போயிருப்பான். இப்போ நான் கூட கொஞ்சம் நேரத்தில் இருமலாம், இருமல் அங்கே ஒருத்தர் இருமனார், இருமலுங்க வந்து அந்த பெண்மணி இருமனாங்க,
எனக்கு வந்திருக்கு. நான் இப்போ ஏர்போர்ட் போயிருந்தால் எங்கேயும் என்ன ஆகும், அப்படி தூக்கிட்டு போய் கவசத்தை மாட்டி விட்டு மன்சூர் அலி கானுக்கு கொரோனா அறிகுறின்னு போட்டுருவான். இந்த ஒன்று செக் பண்ணுறாங்களே இப்படி ஒன்று வச்சு, அதுக்கு பேர் என்ன சொல்லுமா, தெர்மா, தெர்மல் ஸ்கேனர். அது இந்த கொரோனாவுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதா, சளி இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது இல்லையா, வேறு ஒரு வெங்காயமும் இல்லை, அதை வச்சு ஏன் ஏமாத்துற, அதாவது ஒரு ஒரு கோடி இறக்குமதி செஞ்சு அதனால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இப்படி வைப்பார் காய்ச்சலாக அனுப்பி உடனே அழிக்கிறோம், சொரானா கொரானா அறிகுறி முட்டாள்தனமாக இருக்கு இல்லையா. என் மக்கள் பாதிக்கப்படுறதுலேருந்து காப்பாற்றுங்கிறேன், தாளிகையாளர்கள் நீங்கள் இவ்வளோ பெரிய கொடுமை நடந்து அவங்களுக்கு நஷ்டம் எடுத்துரல, அந்த மக்களை காப்பாற்றலை, போலீஸ்காரங்க டெல்லி போலீஸ் ஊபி போலீஸ் வந்து அமித்ஷா கீழே நான் வாட்ஸ்அப்லாம் பார்க்குறதுனால சொல்கிறேன், நான் ஒரு ஒரு ஆதங்கத்தில் சொல்கிறேன், மனிதன் தானே மனுஷ பிறவி தானே நம்ம, அப்படியே 95 வயசால் 90 வயசால் வெட்டி சுட்டு கொள்கிறாங்க. போலீஸே வந்து அந்த இதெல்லாம் கண்காணிப்பு கேமராவை உடைக்குது பார்த்தீங்களா இல்லையா, போலீஸை துப்பாக்கியெல்லாம் எடுத்து கொடுக்குது. போலீஸ் வந்து 36 மணி நேரத்திற்கு பிறகு மிகவும் சிரமப்பட்டு அமைதியை நிலைநாட்டினார்கள்னு பாராளுமன்றத்தை சொல்கிறார். அந்த மனுஷனை எங்கே நம்புறது நம்ம, நீ நியாயவானா, நீ இந்த ஓட்டர்ஸ் ஐடி செல்லாதுன்னு சொன்னால் நீ அதன்படி ஆட்சிக்கு வந்தது செல்லாது. எம்ஏ ரைட் ஆர் நாட், எம்ஏ ரைட் ஆர் நாட். நீங்கள் கேள்வி கேட்காதனால தான் பத்திரிக்கையில் பெரிய பெரிய தலைகள்லாம் விலக்கி போயிடுது. பெரிய அவங்க பாருங்கள் இல்லாட்டி எல்லா இதுலேயும் வர்றாங்க, இந்த டிவியை போட்டு உடைக்கணும் போல் வருது எனக்கு. வாட்ஸ்அப்பில் தான் ஏதோ இந்த மாதிரி யூடியூப்பில் நல்லதை போடுறாங்க, அப்படி போடுறாங்க, அப்படி போடுறாங்க, நடந்த கொடுமைகளை அப்படி போடுறாங்க. இன்னும் கண்டுபிடிக்கப்பட்டு இன்னும் பணங்கள் இன்னும் கால்வாய்களுக்குள்ளே அழுகிய நிலையில் கிடக்குது. இது உண்மையாக இல்லையா, சரிங்க இங்கே இவ்வளோ பெரிய இது நடந்தால் போய் பார்க்கணுமா இல்லையா. அவர் மறைமுகமாக மதத்தை சொல்லாமல் இந்தியர்கள் பாரதிய கொல்லப்பட்டார்கள் 30 பேர் 50 பேர் படிக்கிறார், நீ போய் பார்த்தீங்களா, இடத்துல நஷ்டேடு கொடுத்தீங்களா, அதுக்கே நஷ்டேடு கொடுக்கல, இது கொரோனாவுக்கு எங்கே கொடுக்க போகிறாங்க. இதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஐயா. தமிழ்நாடு எதுக்கு அது ஒரு ரெண்டு கேட்டாங்க, ஒன்றும் அவங்க எல்லாத்துக்கும் ரூட்டு போட்டது அவங்க தானே, அதனால் சொல்லுவாங்க. நான் வந்து நடவடிக்கை எடுன்னு சொல்ல வரல, நான் இல்லாட்டி நான் ஏன் தமிழ்நாடு அரசு சொல்லுது, விஜயபாஸ்கர் அவர்கள் சொல்லியிருக்கார் தமிழ்நாட்டில் ஒருத்தர் கூட பாதிப்பு இல்லைன்னோ அல்லது ஒரே ஒரு ஆள் இறந்ததாக சொல்கிறாங்க, அது உறுதி செய்யப்படலை. தமிழ்நாட்டில் இல்லை பாதிச்சிருந்தால் நான் வாரேன், மனுஷர் அழிக்கான் வாரேன், அன்னை தெரசாவை எடுத்துக்கோங்க. அப்படிப்பட்ட தொழுநோயாளி அப்படி சொட்ட சொட்ட அப்படி வேர்வை ரத்தம் சொட்ட நிலையில் இருக்க குஷ்ணரை உடையெல்லாம் எந்த இதுவும் போடாமல் வெறுங்கையிலேயே போய் பணியோடை செஞ்சு மிகப்பெரிய தியாகியாக கடைசி வரைக்கும் இயற்கையாக தான் இயற்கையை இது நாங்கள் தெரியும்ல உங்களுக்கு. ஸோ அப்படி ஒருத்தனை நான் இருந்துட்டு போகிறேன் கொரோனாவுக்காக, ஆனால் செத்து போகிறேன், என்னை கூட்டிகிட்டு போங்கிறேன், என்னை கூட்டிகிட்டு போங்க, கொரோனாங்கிறது இருக்கலாம் ஆனால் இப்படியெல்லாம் மக்களை வீட்டுக்குள்ளே அடைக்கிறீங்கன்னா காசு கொடு, காசு கொடு, மற்றும் மேலும் குற்றவாளி ஆகாதீங்க. அவன் திருட பார்ப்பான், சம்பாதிக்கிறதுக்கு ஏழை மக்கள் எங்கெங்கே போவான், தக்காளி பயிரிட்டமே பயிரிட்டமே பல மால்களில் பல சரக்குகள் அப்படியே தேங்கி நிற்கிது, சரவணாஸ்வரர் எழுத்து மூடுன்றாங்க. ஒரு நடிகனை சிவகாசியில் இருந்து ஷூட்டிங்கில் இருந்தவங்களை எங்கே இதையா நெய்வேலி, படப்பிடிப்பில் இருக்கிற ஒருத்தரை போய் இன்கம் டேக்ஸ்காருங்க, இது வரைக்கும் இந்திய சரித்திரத்தில் இல்லை, கழுத்து பிடிச்சலுக்கு அதை குறையாக படப்பிடிப்பை நிப்பாட்டி ஐடிக்கு வான்னு அவங்க வண்டியில் உட்கார வச்சு கூப்பிட்டு வர்றாங்கன்னா இது என்ன ஜனநாயகங்கிறேன், இது என்ன பழிவாங்குதல் நடவடிக்கையாக இல்லையாங்க. சினிமாக்காரனா இன்றைக்கி ராவத்தர் இருந்திருந்தால் கேஜ் இருந்திருந்தால் விட்டுருப்பாரா, கவுன்சில் இல்லை, கேட்கறதுக்கு நாதி இல்லை, அதனால் யாரும் கேள்வி கேட்கல, நான் இன்றைக்கி கேட்குறேன். நாளைக்கு என் கூட நடிகர்கள் வாங்க, நீங்களே டைம் சொல்லுங்கள், நீங்களே ஃபிக்ஸ் பண்ணுங்கள், முதல்வரை போய் பார்த்து ஐயா எனக்கு கொஞ்சம் தயவு செஞ்சு எல்லாத்துக்கும் கொடுங்க, அப்போ தான் நான் உங்கள் இடத்த விட்டு போவேன் கூட தர்ணா பண்ணலாம், முடிவு பண்ணலை, அது மக்கள் கேட்டுக்கிட்டால் நான் போய் சந்திக்கலாம், நான் பேசிக்கிட்டே போகிறேன். இப்போது எவ்வளோ பெரிய அநியாயங்க இது, சினிமாக்காரனா என் மூஞ்சியில் உதைக்கப்பட்டது. இப்போ காவலர்களை பாராட்டுறாங்களா இல்லையா நண்பரே, உங்க எந்த பத்திரிக்கை, ஆ வின் டிவி, விண்ணு விண்ணுன்னு மண்டை தான் வலிக்கும், நீங்கள் விண்ணாகிலாம் விண்ணுக்கு போக மாட்டீங்க, பார்க்குறவெல்லாம் மண்டை விண்ணு விண்ணுன்னு வலிச்சு செத்து போயிடுவான். விண்ணுக்கு போகணுன்னா அந்த கேமரா எடுத்துகிட்டு அங்கே பார்க்காதீங்க, என்ன பாருங்கள், அவரை திட்டாதீங்க. சகோதரரே நான் கேட்க வந்தது, ஒரு 4 பேர் அடித்து குற்றியின் கொள்ளமாக சாவடிச்சிட்டான், அவனை ராஷ்டிர கான்பாடு தேசிய கீதம் பாடுன்னு ஒரு காவலர் மிகப்பெரிய இன்ஸ்பெக்டரோ ஐஜியோ பார்த்தீங்கல்ல, அடித்து தேசிய கீதம் பாடுன்னு ஒரு சாக கிடக்கிறவனை அடித்து பாட வைக்கிறாங்க, படுத்து கிடக்கிறவனை, அந்த பன்னாட போலீஸுக்கு தெரியல, அடே தேசிய கீதம் நிற்க வச்சு பாட வைக்கிறது, அதை மரியாதை நின்று பாடணுன்னு
இப்போ எனக்கெல்லாம் என்ன இன்சல்ட்டிங் ஆகுதுன்னா, சந்தோஷமாக பல விழாக்களில் பாட மறந்ததை நான் பாடியிருக்கேன். இப்போ எனக்கு ஐ ஃபீல் அஷேம்ட் ஆஃப். நீங்கள் இப்படி மிரட்டி தான் தேசிய கீதத்தை மக்களை பாட வைக்கிறீங்கன்னு மாதிரி நினச்சிக்குவாங்களா இல்லையா? எப்பேற்பட்ட வன்முறை! எந்த மதவாதிகளுக்கு எதிரான அல்ல, மதமே தவறு. அடிப்படை மதவாதியை நான் டோட்டலாக எதுக்குறேன், புரியுதுங்களா? இப்போது பல இலக்கியங்கள் நான் படித்து படிக்காமல் அதெல்லாம் விட்டுட்டு நான் வேறு வழியில் வந்துட்டேன். ராமன் எவ்வளோ சிறந்த மனிதர்னா, 14 வருஷம் சொல்லிட்டா சித்தி, 14 வருஷம் காட்டுக்கு போகணும், பேசாமல் போயிட்டார் இல்லையா? அதான உண்மை வரலாறு. அவரை வச்சுக்கிட்டு இவங்க இப்படிலாம் பண்ணி இப்படிலாம் பண்ணி பண்ணுறது, இது வந்து இந்தியாவை துண்டாடுறதுக்கான வேலை. அதெல்லாம் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் சகோதரிகள், ஒட்டுமொத்த மக்கள் வந்து இதுக்காக போராடுறாங்க. அந்த போராட்டத்தை நசுக்க இந்த அரசுகள் இப்படி செய்கிறாங்க. மத்திய அரசு தான் முக்கியமாக திணிக்குது, மாநில அரசு வேறு வழி இல்லாமல் அதுக்கு வழிபடுது. அது என்னுடைய குற்றச்சாட்டு. இப்போ விஜய்க்கு நடந்த மாதிரி அது தவறு, தவறான முன்னுதாரணம். இந்த மாதிரிலாம் நாளைக்கு செய்யக்கூடாது. சினிமாக்காரங்கிறவன் கேனையும் இல்லை. சினிமாக்காரனை வந்து கில்லுக்கறியாலாம் நீங்கள் நினைக்காதீங்க. ஒரு நடிகரை அன்றைக்கே மெர்சல் அப்போ அவருக்கு நேர்ந்ததுக்கு நான் குரல் கொடுத்தேன், தம்பி விஜய் அந்த மாதிரி கூட்டிட்டு போனது தொடர்ந்து. நீ ரேட் நடத்துங்க, எது வேணாலும் நடத்துங்க. படப்பிடிப்பில் இருந்து பாதியில் விட்டுட்டு எழுத்துட்டு வர்றீங்கன்னா அங்கே பாதிப்பு நடக்குமா இல்லையா? நீங்கள் வாட்ச் பண்ணியிருந்து சரியாக சென்னைக்கு வரையில் நீங்கள் பண்ணுங்கள். எல்லா சாதனங்களும் உங்கள்கிட்ட இருக்குது, வருமான வரித்துறையிட்ட. இது போன்ற நிகழ்வுகள் ஏகப்பட்டது, ஆயிரக்கணக்காக சொல்லலாம். காவல்துறையை பாராட்டுறாரு அமித்ஷா. நடந்தது எல்லாம் அவங்க தலைமையில், அவங்களோட இதில். அது எப்படி மக்கள் நம்புவீங்க? பிரதமர் அதைத்தான் அதை இப்போ சொல்கிறாரு, ரொம்ப யோகியவான் சாவித்திரி சிகாமணியோட சீத்தமந்த புத்திரன் மாதிரி. வாங்க, அதை காட்டுறீங்க நீங்கள். டிவியை தரதான் கொடுமையாக இருக்குது. இந்த மொட்டை நகைக்கார ஒருத்தர் வருவார், லலிதா ஜுவல்லரி, எதை சேர்ந்தாலும் வருவார். பாவம், அவர் எதை விற்கிறாரு? அந்த மாதிரி பார்த்த உடனே எனக்கு ஐயோ என்னடா இது அப்படின்ட்டு அடுத்த சேனலில் திரும்பி அங்கேயே வந்து கஷ்டப்பட்டு சம்பாரித்த பணத்தையும் பாரு, தப்பாடுறதுக்கு வேணாம். ஒரு நகைச்சுவையாக சொல்கிறேன். ஆமாம், இப்போ என் முகம்லாம் மறந்து போச்சு, மக்களுக்கு அவர் முகம் தான் நல்லா நிற்கிது. இல்லை நான் பண்ணால் கூட நல்லா நிற்பார். ஆமாம், இப்போ சரவணாவில் நடிக்க வந்துட்டார் நினைக்கிறேன், ஹீரோ சரவணா ஸ்டோர் ஓனர். அதனால் அந்த மாதிரி மோதி வந்து எல்லாம் மூடிடுங்க, எழுத்து மூடுங்க, யாரும் வெளியே வராதிங்க, இன்டர்நேஷ்னல் பந்த். இத்தாலி பண்ண நீ ஏப்பா பண்ணுற? நம்ம யாருப்பா, நம்ம யார்? ஆ, சிங்கம்லா, நம்ம யார்? இந்தியாவுக்குள்ளாம் வருமா அந்த நோய்? வெயிலில் கால் பட்டால் செத்து. சரி, எல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்கப்பா. உடனே ஐ கதவை தட்டி தெரிய, ஒருத்தன் கூட வரல வெளியே அப்படின்னு கொரோனா ஃப்ளைட்டு பிடிச்சி போயிடுமா? இல்லை கேட்குறேன், கை கழுவி, கை கழுவுங்கள், வாயை கழுவுங்கள். கை கழுவிட்டால் கொரோனா போயிடுதா? பொண்டாட்டியே தொட முடியாது, குழந்தை பார்க்க முடியாது, படுக்க முடியாது. என்ன பண்ணுவோம் வீட்டுக்குள்ளே? வீட்டுக்குள்ளே அதான் பண்ணுவோம். சொல்கிறேன், ஒரு குடும்பம்னா கூட குழந்தை, குட்டி, அன்பு, பாசம் எல்லாம் இருக்கும் இல்லையா? என்னங்க நான் சொல்கிறது? நான் கேட்குறது ஒரே கேள்வி, பணத்தை எல்லாம் எரிச்சிருங்க. இப்போ இந்தியாவுக்குள்ளே கொரோனா வந்திருந்தா இந்நேரம் வந்து 200,000 பேர், 2 கோடி பேர் போட்டுன்னு போயிருப்பான், போயிருப்பான். அதாவது கை வழியாக பரவுதுன்னா நோட்டை இல்லாமல் எவனாவது இருக்க முடியுமா? மீன் வைக்கிறவங்க ஃப்ளைட்டில் வர்றவங்களுந்து நோட்டை தாங்க கொடுக்குறாங்க, நோட்டை தாங்க கொடுக்குறாங்க. நோட்டு மூலம் பரவமா இல்லையா? போடுங்கப்பா, நோட்டை பாட்டுட்டோம் போ. டிஜிட்டல் இந்தியா, எல்லாம் மறுபடியும் பணத்தை போடு, நான் நோட்டிட்டு போயிடுறேன், வெட்டிட்டு எடுத்துகிட்டு போயிடுறேன். வாழ்க ஜிந்தாபாத், ஜெய் பாரத். ரொம்ப நன்றி அழைத்தமைக்கு, வந்தமைக்கு. நீங்கள்லாம் குரல் கொடுக்கணும். ஜனநாயகத்தின் 4வது தூண், மிகப்பெரிய தூண். மாலை முரசெல்லாம் ஆதித்தனார் அவர்கள் தோளில் சுமந்து பிரபலமாக்கி மக்களை படிக்க வச்ச குரூப்லேருந்து வந்தவங்க. ஆமாம், யாருக்காவது திருப்தி இல்லையா, ஏதாவது சொல்லணுமா? அண்ணன் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி நான் ஒரு சொல்லியிருந்தேன், ஆனால் அதுக்காக நான் ஒரு அவர் நிலையை தெளிவுபடுத்திட்டார், நான் முதல்வர் அவ்வளோ ஆகலைன்னு. இருந்தாலும் எங்களோட கருத்து வந்து, அவர் ஒரு இந்த மண்ணுக்காக நிற்கணும், இந்த மண்ணின் விடுதலைக்காக, இந்த மண்ணின் உரிமைகளை பாதுகாக்க நிற்கணுங்கிறது என்னோடய கோடிக்கணக்கான அவரோட ரசிகர்கள் ஒருவனாக எங்களோட ஆதங்கமே தவிர, அவருடைய வயதுக்கு தமிழகத்தின் நலன்களுக்கு நிற்கணும். கார்ப்பரேட் பக்கம் நிற்கக்கூடாது, கார்ப்பரேட் கம்பெனிக்கே அவங்க எடுக்கலாம், நடிக்கலாம். ஆமாம், அதுதான்.
அவர் இன்னமும் இந்த பாதிப்பெல்லாம் அவருக்கு தெரிய வந்தால் உண்மையாக மக்கள் பக்கம் அவர் இருக்கணுங்கிறது. வருங்காலங்களில் நடிகர்கள், கலைஞர்கள், இயக்குநர்கள் எல்லாமே இந்த மண்ணை பாதுகாக்கிறதுக்கு நிற்கணும். கர்நாடகாவில் ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்குறானாங்க, ஒரு சிட்டு தண்ணி கொடுக்க மாட்டேன்னு ஓரணியில் நிற்கிறானுங்க. இப்போ ரஜினிகாந்த் அவர்களுக்கு நான் கேட்டுக்கிறேன், நான் போய் அங்கே நடிக்க முடியல. ஒரு வில்ல வேஷம் கட்டினா 100 பேர் வந்து ரெண்டு இதை துரத்தி விட அப்படின்னு போட்டு சண்டை போட்டு அனுப்பிச்சி விட்ருவான். அந்த நிலையில் நடிகர் சங்கம், தென்னிந்திய நடிகர் சங்கம்னு இருக்கணும். எப்போ நிலையிலும் தமிழ்நாடுன்னு மாற்றக்கூடாதுன்னு முதலாளர் நான் தான் சொல்லி வர்றேன், அதை இருக்க வைப்பேன். ஏன்னா அந்த காலத்தில் எம்ஜிஆர், என்டிஆர் எல்லாம் சேர்ந்து ஆரம்பித்தது ஒரு தாய் 4 குழந்தைகளை கொண்டுட்டு வர்ற மாதிரி. அதில் நம்ம ஒற்றுமையாக இருக்கணும். நடிப்புங்கிறது என்னோடய ஆதங்கம், என்னோடய வேண்டுகோள். அதே மாதிரி தான் இந்த இனி வருங்காலங்களில் எந்த உச்ச நட்சத்திரமாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், தமிழ்நாட்டின் நலன்களுக்கு நீங்கள் நில்லுங்க, இல்லாட்டி புறக்கணிக்கப்படுவீங்க. ஜாதி இதெல்லாம் பேசாமல் இந்த நாட்டை பாதுகாக்கணும், வளங்களை பாதுகாக்கணும், இனிமேலாவது பாதுகாக்கணும், உரிமைகள் பாதுகாக்கணும். ஏற்கனவே 2 கோடி பேர் வெளிமாநிலத்தில் தான் வேலை செஞ்சிட்ருக்கான், வேலை போயிடுச்சு. இப்போ இருக்கிறவனுக்கும் வேலை இல்லை. வீட்டுக்குள்ளே 15 நாள் 31 வரைக்கும் உட்காந்துருக்கணும். எப்படா கொரோனா போயிடும், கொரோனா எங்கடா போயிடுச்சா, ஏ பார்த்து சொல்லு போயிடுச்சா, ஆ கொரோனா வயதுக்கு ஒரு புருடாயில் விடுவாங்க, கொரோனா இந்த ஃப்ளைட் ஏறி அந்த ஃப்ளைட்டில் போயிடுச்சு அப்படின்னு. அது எப்படி இருக்குன்னு தெரியாது, அது எந்த ரூபத்தில் வரும்னு தெரியாது. சளி காய்ச்சல் எல்லாருக்கும் வருது. நீ வேறு ஒன்று சொன்னாலும் பரவாயில்ல, கொரோனா வந்தவன் இப்படியே போவான்னா கண்டுபிடிச்சி உள்ளே போட்டலாம். என்னங்க என்ன பழைய பத்திரிகையாளர் உங்கள் பேர் என்ன மறந்துட்டேன், அண்ணாதுரை, வண்ணத்துறை அண்ணாதுரை வைப்பா. ஆ அது இல்லை, சிக்கன் எல்லாத்துக்கும் கொடுக்கணும்ப்பா. இல்லை இல்லை, சிக்கன்லாம் சாப்பிட்ணும், மக்கள் புறக்கணிக்கிறாங்க, அதுக்காக வீட்டில் செய்யச்சோன்னே மன்னிக்கவும். 100 ரூபா கிலோ, 200 ரூபாய்க்கு விற்று 100 ரூபாய்க்கு விற்கிறோம், வாங்கி சாப்பிடுங்க பாவம். நம்ம கோழி வியாபாரிகள் பாதிக்கப்படக்கூடாது. 120 ரூபா, 80 ரூபாயா? ஏ வீட்டு அட்ரஸ் கேளு, ஒரு 4 கிலோ வாங்கிட்டு வந்துடுறேன். வேசர்பாடி பாவம் இல்லைப்பா, இவ்வளோ பெரிய அரசுகள் தாங்கி நிற்கிறவங்க. ஓட்டு கொடுத்தலப்பா, 2000 கொடுத்த. ரஜினிகாந்த் எதுக்கு என்னென்னா எல்லாம் நினச்சிட்டு இருந்தான், அப்பா 2000 அவங்க கொடுத்தாங்க, 3000 கொடுத்தாங்க, சில பேர் 5000 கூட கொடுத்தாங்க, இவர் ஓட்டுக்கு ஒரு 10000 கொடுப்பாருன்னு நினச்சிட்டு இருந்தான். எல்லா நினப்புலையும் பாலாயிடுச்சு. அற்புதமாக இருக்குப்பா. ஆஹா, அண்ணாதுரை மன்னிக்கவும், கேளு. என்னை பொறுத்த வரைக்கும் 3 பேருமே மிகப்பெரிய தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள். வியட்நாம் போரில் லட்சக்கணக்கான பேரை கொண்டவர் ட்ரம்ப். இப்போ வந்தார் போனார் சந்திச்சார், அதுதான் உங்களுக்கு தெரிஞ்சது. அவர் என்ன சொல்லிட்டு போனார், என்ன பண்ணிட்டு போயிருக்கார் தெரியுமா, எத்தனை 1,00,000 கோடிக்கு ஆம்சன் அம்யூனிஷன் விற்றுட்டாருன்னு தெரியுமா, அரைச்சிட்டு போயிட்டார் மிளகா. எத்தனையோ 1,00,000 கோடிக்கு ஆர்ம்ஸ் அம்யூனிஷன் சப்ளை பண்ணுறதுக்கு கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டு போயிருக்காரு. சீனாவோட பயங்கரமான ஆயுதங்கள் வச்சிட்ருக்காங்க, புரியுதுங்களா? இப்போ பார்த்தாங்க, சரி அதுலலாம் ரபேல் மாதிரி இப்போ பாரு இந்த நீதிபதி நியமனம் யாரை நம்புறது, எதை நம்பர், ரஞ்சன் கோகாய் எங்க மிகப்பெரிய ஸ்தானத்தில் ஒரு நீதி கடவுளாக இருந்துட்டு இப்போ போய் ரஃபேலுக்கு அவர் தான் தீர்ப்பு சொன்னது, இந்த முத்தலாக்கு அவர் தான் சொன்னது, எல்லாமே இப்போ காசு வாங்கிட்டு பண்ணியிருக்காருங்கிறது தெரியுது. அவர் சாதாரணமாக போய் ராஜ்யசபையில் போய் ஒரு உறுப்பினராக உட்காரன்னு போகிறது வந்து இது சட்டத்துக்கும் இதாக தெரியல, அவரோட பதவிக்கும் இழுக்காக இருக்குது. இதை நான் தான் சொல்லணுமா, நீங்களாம் கேட்க மாட்டீங்களா? நாக்கை இழுத்துக்கிட்டு சாகிற மாதிரி கேளுங்களேன், என்ன போய் கேட்குறீங்க சொல்லுங்கள். நீங்கள் கேள்வி ஒன்றும் முடிக்கல, சாரி என்ன துண்டு கொடுத்து அவர் சந்திக்கிறாருங்க, கொஞ்ச நாள் வெளியே போக முடியல. அவர் தாஜ்மஹாலை தானே பார்க்க வந்தார் பாருங்க, தாஜ்மஹால் தான் பார்க்க வந்தார், வல்லபாய் பட்டேல் சிலையவோ அந்த சுவரவோ அவங்க இன்னும் நிறைய அலஞ்சகம் பண்ணுறாங்க அதெல்லாம் பார்க்க வரல. காதல் சின்னம்னு போட்டு 2 பேரும் உயாலால் அவங்க காதலி கூட ஜம்முன்னு, அது எத்தனை அது காதலியாக மனைவி ரம்புக்கு அது தெரியுமா, 3வது மனைவியை கூட்டிகிட்டு. ஏங்க முடிக்க விடுங்க, அழகாக தாஜ்மஹாலை பார்த்தார். இந்த இடத்துல உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், எவ்வளோ இருட்டடிப்பு பண்ணுறாங்கன்னு. ஊபி அரசு முக்கியமான மெசேஜ், அந்த டிக்கெட் நான் வச்சுருக்கேன் வழக்கு போடலான்னு இருக்கையில் இவ்வளோ வழக்குகள் வந்துருச்சு, 200 ரூபா, 1,300 ரூபா ஃபாரினருக்கும் மற்றவங்களுக்கு கேளுங்க, 50 ரூபா டிக்கெட்டு. எதுலேயுமே தாஜ்மஹால் படமோ தாஜ்மஹாலுங்கிற பேரோ இல்லைங்க அந்த டிக்கெட்டில்.
ஆர்காலஜிக்கல் இண்டியான்னு போட்டு வேணும்னே இருட்டடிப்பு. தாஜ்மஹால்னு பேர் கூட அங்கே வரக்கூடாதான். ஆனால் அதனால லட்ச லட்சம் கோடி ஊபி அரசுக்கு வருது. எவ்வளோ பெரிய கொடுமைங்க, இதெல்லாம் நியாயமே இல்லை. இல்லை சொல்கிறேன், இப்படி இருட்டடிப்பு பண்ணுறாங்கங்கிறேன். ஓகே, இப்போ தாஜ்மஹாலுக்கு எப்போ போகலாம்? நன்றி நன்றி நன்றி. அப்போ அதை போட்டு விடுப்பா, போ அது மேலே, இதுக்கு மேலே வைப்போம். வாங்க வாங்க போதும். என்னது ரொம்ப நன்றி, வந்த